minkem kavale chale idi chale ke nu ve vachi valare ikapai tiranaale நேர்களை நேர்க்கும் ருசனுசின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது யூடியூப் ஃபேஸ்புக் டப்ஸ்மாஸ் மியூசிக்கல்னு பயங்கரமா ஃபேமஸ் ஆன ரொம்பவே வைரலான ஒரு சாங். என்னப்பா சாங் அப்படின்னு கேக்குறீங்களா? ஒன் செகண்ட், இப்ப பாடி காமிக்கிறேன். இங்கி 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 கவல கோபடாதீங்க, நம்ம எடிட்டர் ரொம்ப டென்ஷன் ஆறாரு. எல்லாருக்கும் அந்த சாங் வந்து இப்ப வீடியோல வந்துடும், கேட்டுக்கோங்க. இங்கே மின்கே மின்கே கவலே சாலே இது சாலே கீதா கோவிந்தம் அப்படின்ற தெலுங்கு படத்துல இருந்து வந்திருக்குங்க. இந்த சாங் ரிலீஸ் ஆனோடனே பயங்கர ஃபேமஸ், எல்லாரும் இதை வச்சு டப்ஸ்மஸ் மியூசிக்கலையும் பயங்கரமா பண்ண ஆரம்பிச்சாங்க. வழக்கமா எல்லா படத்துலயும் வர மாதிரி ஹீரோ ஹீரோயின் மீட் பண்றாங்க. ஹீரோ ஹீரோவோட அஸ் யூஸ்வல் லவர் ஹீரோயின். ஹீரோ வந்து பைக்கில் வெயிட் பண்ணுறாங்க, ஹீரோயின் நடந்து வராங்க. அவங்க வந்து அவங்களோட சேரீயை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வராங்க. சேரீயை அட்ஜஸ்ட் பண்ணும்போது அவங்களோட ஹிப்பும் அந்த தொப்புளும் கொஞ்சம் தெரிஞ்சிச்சுங்க. அதை ஹீரோ வந்து லைட்டாக அப்படியே பார்க்குற மாதிரி பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருந்துக்கிறாரு. கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு சீன் நமக்கு ஏற்கனவே பழக்கப்பட்டது தான். குஷி படத்தில் விஜய் அவர்கள் ஜோதி அவங்கள வந்து அப்படி பார்ப்பாரு. ஓகே, என்னப்பா இது, இவ்வளோதானே, எல்லா படத்துலையும் பார்த்தது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாங்க, எல்லா படத்துலையும் பார்த்தது தான். இப்போது இந்த சீக்வன்ஸ் அங்கே வச்சதுனால தான் இந்த சாங் இவ்வளோ ஹிட் ஆயிடுச்சா? எல்லா பசங்களும் அந்த சீக்வன்ஸை பார்க்குறதுக்காக இந்த சாங்கை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா, இல்லை இந்த சாங் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சதுனால அந்த சீக்வன்ஸை பார்த்தாங்களா அப்படின்றது வந்து ரெண்டுமே பிரிக்க முடியலங்க. இரட்டை கிளவின்னு ஒரு இலக்கணம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. ஓகே, இவ்வளோ வைரலான இந்த சாங்கை பற்றி ஒரு ப்ரைவேட் யூடியூப் சேனல் வந்து ஒரு காப்பி கேட் மியூசிக் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃப் கொடுக்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாங் வந்து ஒரிஜினலாக கம்போஸ் பண்ணலப்பா, இது வந்து நம்ம இளையராஜா ஏற்கனவே போட்டார் 1982 கோழி கூவுது அப்படின்ற படத்தில். பிரபு அவர்களும் நம்ம ஹீரோயின் சில்க் சுமிதா பயங்கர ஃபேமஸான ஹீரோயினுங்க, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த ஒரு படத்துலேருந்து ஒரு பாட்டு இருக்குது, பூவே இளைய பூவே அப்படின்ற பாட்டு. அந்த பாட்டிலேருந்து தான் ஆட்டையப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு ப்ரூஃபும் கொடுக்குறாங்க. வளர்ந்து அலையானதே இரவுகளின் இழையானதே, குழல் வளர்ந்து அலையானதே இரவுகளின் இழையானதே. இது ரெண்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்ப நம்ம மேட்டருக்கு வருவோம். அந்த சாங் வந்து ரிலீஸ் ஆச்சுங்க. அந்த ஹீரோயின் வந்து நடிக்கிறவங்க ஆக்ட் பண்ணுறவங்க காசு வாங்கிட்டு, அவர் டைரக்டர் சொன்ன மாதிரி இல்லை அந்த கோரியோகிராஃபர் சொன்ன மாதிரி லைட்டாக தன்னோட தொப்புளையும் இடுப்பையும் காமிச்சு நடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் அதை பார்த்து நம்ம மக்கள் பொண்ணுங்க எல்லாரும் டப்ஸ்மேஸ் மியூசிக்கலில் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஏதோ ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் மட்டும் கொடுப்பாங்கன்னு பார்த்தா லோ ஆங்கிள் வரைக்கும் கேமராலாம் ஃபிட் பண்ணி அவங்களோட நிறைய இவங்க காமிக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம சிம்பு அவர்கள் வந்து பீப் சாங் போட்டப்ப எவ்வளோ குரல் கொடுத்த மாதர் சங்கம் பெண் சங்கம்லாம் இப்போ எங்கே போனாங்கன்னே தெரியல. அதில் இருக்கிறவங்களும் சேர்ந்து டப்ஸ்மஸ் மியூசிக்கலி பண்ணியிருக்காங்களா என்னன்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதே மியூசிக்கலில் அந்த ஹீரோயினோட ஒரு சிலர் கொஞ்சம் டீசெண்டாக இருந்தாலும் இன்னும் ஒரு சிலர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போயிட்டுருக்காங்க, எக்ஸ்ட்ரா லார்ஜ் மாதிரி போயிட்டுருக்கு. அதனால இனிமேல் பண்ணுறவங்களாம் நம்ம மக்கள் பெண்கள்லாம் வந்து என்னதான் இருந்தாலும் நம்ம இந்திய கலாச்சாரத்தை விட்டு கொடுக்காம ஓரளவுக்கு லிமிட்டாக ஃபாலோ பண்ணுங்க. அதனால இதை பண்ணவே கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல, ஓரளவுக்கு லிமிட்டாக உங்களுக்கே தெரியும். அந்த லிமிட்டை ஃபாலோ பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக டப்ஸ்மேஸ் பண்ணுங்கள், மியூசிக்கலி பண்ணுங்கள் வேணான்னு சொல்லலை. இது போன்ற வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டனிஸ் ஜிம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ரூஸ்டனிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன் மினிட்ங்க, இன்னொரு வீடியோ வருது போல டப்ஸ்மேஸ், அதை நான் பார்க்க போகிறேன். டாடா பை பை, வணக்கம், நன்றி.